இப்போ காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் ஒர்க் பண்றவருக்கு வேற மாதிரி நீட் இருக்கலாம். அவர் 30,000 சம்பளம் வாங்குறவருக்கு மாசம் 20,000 எக்ஸ்ட்ரா வந்தா போதும்னு இருக்கும். இதே 100,000 சம்பாதிக்கிறவருக்கு மாசம் ஒரு 100,000 எக்ஸ்ட்ரா வந்தா நல்லா இருக்கும்னு இருக்கும். ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு அவனோட செலவுக்கு ஒரு 5,000-10,000 ரூபா. இதே ஒரு கவர்மெண்ட் ரிட்டையர்டு பர்சனுக்கு அவர் கிடைக்கிற பென்ஷன் தவிர ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு ப்ரைடுக்காக பண்ற மாதிரி இருக்கும். சோ அவரோட எல்லாருக்கும் 5 விரலுமே 5 fingers ஆர் நாட் சேம். 5 விரலும் ஒரே மாதிரி இருக்க போறது இல்ல, கரெக்டுங்களா? அப்ப 5 விரலும் ஒரே மாதிரி இல்லைன்னா நம்ம அதே மாதிரி எல்லா கெஸ்டையும் ஒரே மாதிரி ஒரே விஷயத்த சொல்லி சொல்லி பண்ணக்கூடாது. கெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிளானை மாற்றணும். பிளானை வந்து நம்ம 1,000 ரூபா பேர் கமிஷனா 10,000 சொல்ல போறது இல்லை. இங்க ராங் கமிட்மெண்ட்டோ என் எத்திக்ஸோ நம்ம பண்ண போறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட விஷயம் என்னவோ அதை கரெக்டா கிளியரா நம்ம சொல்லித்தரோம். அப்ப அவங்களுக்கும் நல்லா புரியுது. அப்ப அது அவங்களோட டிசிஷன் மேக்கிங்க வந்து கொஞ்சம் சீக்கிரமா இருக்கு. யாரு வந்து எப்படி அப்ரோச் பண்ணா, இப்போ ஒரு ஒரு சிம்பிள் டைலாக் இருக்கு, வடிவேலோட காமெடி பிடிக்கிறவங்களுக்கு விவேக்கோட காமெடி வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷனலிசமா இருக்க மாதிரி தெரியும். வடிவேலோட காமெடி வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும், விவேக்கோட காமெடி வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனலா இருக்கும். ரெண்டுக்கும் என்ன டிஃபரெண்ட்னு பாத்தீங்கன்னா, வடிவேலு கிராமத்துல இருக்கவங்கலாம் அட்ராக்ட் பண்ண மாதிரி காமெடி பண்ணுவாரு, பட் விவேக் வந்து சிட்டி லைஃப்ல இருக்கிற கொஞ்சம் படிச்சவங்களை அட்ராக்ட் பண்ண மாதிரி காமெடி பண்ணுவாரு. இப்போ இவர் வேற மாதிரி பண்ணதால தான் அவர் அந்த ஃபீல்ட்ல சூப்பர் ஸ்டார் ஆனாரு, விவேக் வேற மாதிரி பண்ணதான். அவங்களுக்குன்னு ஒரு யூனிக் ஸ்டைல் நம்ம ஃபாலோ பண்ணோம். எல்லாருக்கும் ஒரே ஸ்டைல ஃபாலோ பண்ணியிருந்தா நம்மளால ஒரு பெரிய மாஸ் வந்து கிரியேட் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ விவேக் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நாலேஜ் ஓரியன்டா இருப்பாரு, நிறைய வந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 5 பேர் இருக்காங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்க்கு, இதெல்லாம் சொல்லிட்டு அவங்க அதுக்குன்னு நம்ம அவங்களை தர இதுவா குறைவா நம்ம எடை போட்டு ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடாது. இவங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், அதனால நான் 2 விஷயம் தான் சொன்னேன், அவங்க ஒன்றும் ஜாயின் பண்ணல. இவங்க வந்து ஒரு ரிக்ஷா எடுக்கிறவர் தான், அதனால நான் அவருக்கு வந்து நிறைய இந்த கம்பெனியை பத்திலாம் இன்ஃபர்மேஷன் கொடுக்கல அப்படி நான் சொல்ல வரல. அவங்களுக்கு எந்த விதத்துல பேசுனா புரியுமோ, கம்யூனிகேஷன்ன்றது என்னன்னா நம்ம எல்லா விஷயத்தையுமே அவங்களுக்கு சொல்றது கம்யூனிகேஷன் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த பிசினஸ்ல 2018 ஸ்டார்ட் பண்ணாங்க, இன்னைக்கு வரைக்கும் 110,000 கஸ்டமர் வந்திருக்காங்க அப்படி சொல்றது கம்யூனிகேஷன் கிடையாது. அவருக்கு என்ன தேவையோ எப்படி சொன்னா அவருக்கு புரியுமோ அப்படி சொன்னா புரிய வைக்கிறது தான் கம்யூனிகேஷன். ஒரு ஹவுஸ் ஒய்ஃபுக்கு இந்தியன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட ட்ரெண்டை பத்தியோ 2021 நம்ம தான் வந்து ஜியன்டா இருப்போன்ற பத்தியோ சொல்ல தேவையில்ல. அவங்களுக்கு இந்த ஹவுஸ் ஒய்ஃப் நல்லா சம்பாதிச்சிட்டு இருக்க ராஜஸ்ரீ அக்காவை பத்தி சொல்லலாம், கலைவாணி பாபு பத்தி சொல்லலாம், யுகா பார்த்திபனை பத்தி சொல்லலாம், வேளா மேம பத்தி, ஷாயினா ஷேக் பத்தி, இப்போ கவிதா சார்லஸ பத்தி, இந்த மாதிரி உங்களுக்கு சுதா செந்தில்குமார் பத்தி, இதை மாதிரி உங்களுக்கு யாரெல்லாம் தெரியுமோ நல்ல எக்ஸாம்பிள்ஸ் இருக்காங்களோ அவங்கள பத்தி ஷேர் பண்ணலாம், அவங்களோட ப்ரூஃபை காமிக்கலாம். ஸோ யாருக்கு என்ன மாதிரி சொன்னா புரியுமோ அவங்களுக்கு அந்த மாதிரி சொல்லுங்க. ஸோ அது மட்டும் இல்லாம ஒருத்தர் நல்ல பணம் வச்சிருக்காரு அப்படின்னா அவருக்கு மணின்றது ஒரு பெரிய நீடா இருக்காது. அவருக்கு என்னவா நீடா இருக்கும், ரெக்கக்னிஷனும் ப்ரைடு ஒரு பெருமை. அவருக்கு வந்து மாலையும் மரியாதையும் கொடுக்கறது வந்து ஒரு பெரிய ஒரு தேவையா இருக்கலாம். அது எந்த ஒரு இடத்துலையும் அவருக்கு பாராட்டே கிடைச்சிருக்காது. அவர் நல்லா ஒர்க் பண்ணியிருப்பாரு, 60 வருஷம் 70 வருஷம் ஒரு கம்பெனிக்கு ஒர்க் பண்ணியிருப்பாரு, ஆனாலும் அவருக்கு வந்து ஒரு பெரிய மரியாதை கொடுத்துருக்க மாட்டாங்க, பெரிய ஒரு ஸ்டேஜ்ல அவருக்கு அவார்டு ரெக்கக்னிஷன் கிடைச்சிருக்காது. அந்த நீடை பத்தி நீங்க பேசலாம் அதிகமா. அவரோட கை அவரோட கண் வந்து எதை அதிகமா நோக்குதோ அவருக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அர்த்தம். இப்ப நம்ம பேக்கேஜ் கொடுக்கும் போதே டிஸ்கவுண்ட் கூப்பன் பேக்கேஜ் 3,500 5,500 பத்தி சொல்றோம், ப்ராடக்ட் கிடைக்கிறது 4,500 4,700 இப்போ நாப்கின் கிட்டு, அடுத்து 6,000 ப்ரொவிஷன் கிட்ட பத்தி சொல்றோம், டூர் பேக்கேஜ் பத்தி சொல்றோம். ஒருத்தர் தான் ஐடி கம்பெனில ஒர்க் பண்றவர், டூர் பேக்கேஜ் பத்தி ரொம்ப இன்ஸ்பயர் ஆனார், இம்ப்ரெஸ் ஆனார், அதனால டூர் ஐடிஸ பத்தி வந்தது. அவர் எதுல இதை பத்தி டவுட்ஸ் கேட்கிறாரோ, எதை இம்ப்ரெஸ் ஆகிறாரோ அதை பத்தி அவருக்கு நிறைய சொல்லுங்க, புரிய வச்சு அதுல ஜாயின் பண்ண வைங்க. நமக்கு இதுலதான் வரணும் அதுலதான் வரணும்னு எந்த டார்கெட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். 13 கேட்டு, இப்ப 14 கேட்ல எதுல வேணா வரலாம். எதுல வந்தாலும் அவர் வரப்போற இடம் ஆக்சிஸ்ன்ற பேலஸுக்கு தான், அந்த ஒரு மாளிகைக்குள்ளதான் அவர் வரப்போறாரு. இந்த கேட்லதான் வரணும் அந்த கேட்லதான் வரணும்னு இல்லை. இப்ப வந்து நம்ம 14 நம்ம ஒப்பிக்கணுமா சார் அப்படியும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளா இருக்குங்க ஒரு விஷயத்த, இப்ப 3,500 பிளான் 5,500 பிளான ஃபர்ஸ்ட் எழுதிட்டு இதுக்கு 3 times டிஸ்கவுண்ட் கூப்பன் மட்டும் கிடைக்குது, 4,500 4,700 எழுதிட்டு இதுக்கு ட்ரெஸ்ஸும் எடுத்துக்கலாம் நாப்கின் கிட்டும் வாங்கிக்கலாம், பிளஸ் நீங்க பே பண்ண அமௌண்ட்டுக்கு டிஸ்கவுண்ட் கூப்பன் வந்துடும். இதே 6,000 எடுத்தீங்கன்னா மளிகை சாமான் இவ்வளவுதான். இப்ப 4 ஆப்ஷன் சொல்லிட்டோம், 5வதா இருக்கிற ஒரு ஆப்ஷனு டூர் பேக்கேஜ், 6,500 டூர் போயிட்டு வந்துக்கலாம். இப்போ நம்ம அந்த டூர் பேக்கேஜ் வந்து 5,500 லாகின் பண்ண போறோம், 1,000 rupees அவர் எப்போ டூர் போக போறாரோ அப்பதான் நம்ம அப்கிரேட் பண்ண போறோம். அதனால அதை பத்தி ரொம்ப அவர் பே பண்ற அமௌண்ட்டுக்கு கூப்பனும் கிடைக்குது, டூரும் நீங்க 3 days போய் 4 members ஸ்டே பண்ணிக்கலாம் இப்படின்றது சிம்பிளிஃபை பண்ணும். இந்த 14 kit இதுல 60 PV 100 PV இதுல சிம்பிளா சொல்லுங்க, 3,500 4,500 வரும்போது டயர் மேட்ச் ஒரு PV 10 ரூபா,
60 பிவி மேட்ச் ஆகும்போது 600 நமக்கு இன்கம் கிடைக்கும், 100 பிவினா ஒரு பிவி மேட்ச் ஆகும்போது 1000 கிடைக்கும், 100 பிவி மேட்ச் ஆச்சுன்னா 1000 கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு விஷயத்த சிம்பிளா அவங்களுக்கு புரிய வைக்கணும். அவங்க ஓகே அப்படின்ன பிறகு ஹாப்பி ஆயிட்டு அதுக்கடுத்து நீங்க பண்ண வேண்டிய விஷயம் ஒண்ணு, அவருக்கு வந்து ஒரு சிலர்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கத்துக்கணும்னு நினைப்பாங்க, லேர்ன் பண்ணணும்னு. இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நான் ஒருத்தரை பாத்துட்டு இருக்கேன், இங்க பாலா கோபாலகிருஷ்ணன் பாலாஜி சாரு இந்த மாதிரியான லீடர்ஸ் எல்லாம் இருக்காங்க, மாலதி மேடம் ஜெய்சீலன் எல்லாம் காலையில நடக்கிற எல்லா மீட்டிங்கும் நான் 7 மணி அட்டன் பண்றேன், 11 மணி மீட்டிங் அட்டன் பண்ணேன், இப்போ 7 மணி நைட்டு 7 மணி மீட்டிங் அட்டன் பண்ணேன், காலையில 7 மணி மீட்டிங் அட்டன் பண்ணேன், இப்போ 8:30 ஒரு மீட்டிங் பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாத்துலயுமே கன்சிஸ்டண்டா வராங்க. அவங்க கண்டினியூஸா வர்றதுக்கான மெயின் ரீசன் பாத்தீங்கன்னா, இது மாதிரி நான் பேர் சொல்லாத நிறைய பேர் கூட வந்துட்டு இருக்கீங்க கரெக்டுங்களா, இந்த மாதிரி வர மக்களுக்கு என்ன ஒரு ஆர்வம் பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள கத்துக்கணுன்ற ஆசை நிறைய இருக்கு. இப்ப நான் எதுக்கு சார் 30,000 கொடுத்துரு ஒரு ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டு வரேன், எனக்கு வந்து இதை கத்துக்கணுன்ற ஆசை தான் சார். ஒரு விஷயத்த நான் லேர்ன் பண்ணாதான் நான் மத்தவங்களுக்கு டீச் பண்ண முடியும், நான் கத்துக்காம மத்தவங்களை கத்துக் கொடுக்க முடியாது. அதனால நான் கத்துக்கிறதுக்கு ரொம்ப ஆசையாகவும் ஆர்வமாகவும் நான் கத்துக்கிட்டே இருக்கேன். டெய்லி பாத்தீங்கன்னா என்னென்னலாம் முடியுமோ அது எல்லாமே நான் கத்துட்டு இருக்கேன். ஸோ இதை நீங்க கத்துக்கிறதுக்காக கூட ஒரு சிலர் வருவாங்க. இந்த மாதிரியான சிஸ்டம் இருக்கு சார், பர்சனல் க்ரூமிங் கிடைக்கும், உங்களுக்கு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கிடைக்கும், நிறைய நீங்க உங்களோட லைஃப் ஸ்டைலே மாறி இருக்கும் சார். நார்மலா இப்ப நீங்க இப்படி இருப்பீங்கக்கா, எங்க கம்பெனில ஜாயின் பண்ணீங்கன்னா நீங்க உங்க நடை உடை பாவனையெல்லாம் மாறி நீங்க ஒரு நல்ல ஒரு சொசைட்டில ஒரு பெரிய மரியாதைக்குரிய நபரா நீங்க மாறி இருப்பீங்க, மதிப்பிற்குரிய பெண்ணா நீங்க மாறி இருப்பீங்க, மதிப்பிற்குரிய பெர்சனா நீங்க மாறி இருப்பீங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக அதை கூட ஒருத்தர் ஆசைப்பட்டு வருவாரு, நம்ம என்ன இப்படியே இருக்கிறோமே, நம்ம வாழ்க்கை இப்படியே போயிடுமோன்னு அப்படியே கூட இருக்கிறவங்களுக்கு நம்ம அதை பத்தி நிறைய பேசலாம். அண்ட் டிராவல் அண்ட் டைம் ஃப்ரீடம். இதே ஒருத்தர் பிசினஸ் பண்றாரு சார், அவருக்கு எப்படி நீங்க பிளான் கொடுக்குறோம் அப்படின்னா அவர்கிட்ட அவர் 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிச்சாலும் அவர் டைம் அவர்கிட்ட இருக்காது, அவரால் நினைச்ச இடத்துக்கு டூர் போக முடியாது, அவரால் அவர் குடும்பத்துக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அப்ப ஆக்சிஸ்ல இருக்கிற பிளஸ் பாயிண்ட், இப்ப நான் பாருங்க சார் எனக்கு உங்க கூட பேசணும்னு தோணுச்சு, நான் உங்க கூட வந்து பேசிட்டு இருக்கேன், நான் இன்னொருத்தர்கிட்ட போய் அடுத்து பிளான் கொடுக்க போறேன், அப்புறம் ஒரு 2 ஹவர் என் டைம் வந்து ஃபேமிலிக்காக ஸ்பெண்ட் பண்ணுவேன் சார். இந்த லாக்டவுன்ல என் ஃபேமிலியில என் கூடவே அம்மா அப்பாவை எல்லாம் கருத்து கணிப்பா பாத்துக்கிட்டு அவங்களை வந்து நல்லா கவனிச்சுக்கிட்டே நான் என்ன பண்ணேன், நானும் இங்க சம்பாதிச்சிருக்கேன் சார், வருமானத்துக்கு வருமானத்துக்கும் வந்தது, எனக்கு வாழ்க்கைக்கும் என் வாழ்க்கையும் நான் பாத்துக்கிட்டேன் சார், இங்க அவங்களையும் நான் சேஃப்டியா பாத்துக்கிட்ட சந்தோஷம் எனக்கு கிடைச்சது, என்னோட இன்கமும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அந்த மாதிரியான ஒண்டர்ஃபுல் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஆக்சிஸ் இந்தியா நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு இப்படின்றத நம்ம சொல்லலாம் சார். நம்ம சீக்கிரமா ரிட்டையர் ஆகி நம்ம லைஃப்லயே என்ஜாய் பண்ணலாம். என் லீடர் வந்து ஹரிபிரகாஷ் இருக்காரு, 1.5 கோடி ரூபாய் ஏர்ன் பண்ணி இன்னைக்கு வந்து ஒரு 30 வயசுலயே அவர் வேலையை ரிசைன் பண்ணி பண்ணிட்டு இருக்காரு. என் லீடர் பாஸ்கர் சார் இருக்காரு, அவரும் 1.5 கோடி ரூபாய்க்கு மேல இன்கம் ஏர்ன் பண்றாரு. இன்னைக்கு ஒரு மாசமா எங்க யாருக்குமே காலே பண்ணல அவரு, அவங்க வீட்டுல ஃபீவர் வந்துச்சு, இப்போ கொரோனா வந்து அவங்க வீட்டுல 4 பேருமே கொரோனா பாசிட்டிவ் இருந்து கூட இன்னைக்கு வீட்லயே உட்காந்து மாசம் 3 லட்சம் ரூபாய் ஏர்ன் பண்ணிட்டாரு. இப்ப அந்த கொரோனால இருந்து ஸ்கியூர் ஆகி நல்லா இப்போ இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஃபேமிலியே வந்து இதுல வந்த வருமானம் மூலியமா எந்த ஒரு பினான்சியல் சஃபரும் இல்லாம அவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் ஏற்படாம இன்னைக்கு வந்து வாழ்க்கையில நகர்ந்து வந்திருக்காங்க சார். சோ இதை பத்தி நம்ம ஷேர் பண்ணலாம்.